Hello friends, இன்னைக்கு நம்ம பிரியாணிக்கு செய்யற டொமேட்டோ ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டான ரெசிபி. கண்டிப்பா ஃபுல்லா வீடியோ பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ பாத்தீங்கனா ஒரு நல்ல மூணு பழுத்த தக்காளிய தண்ணியில கொதிக்க வச்சுக்கோங்க. லைட்டா காத்தியில கீறிட்டு கொதிக்க வச்சாலும் ஓகே, ஏன்னா உங்களுக்கு தோல் உரிக்க ஈஸியா வரும். இந்த மாதிரி உரிச்சிருங்க. ஆறுனதுக்கப்புறமா உரிங்க. இப்போ நம்ம வந்து அந்த நடுவில் இருக்கிற பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கத்திலேயே வந்து மேஷ் பண்ணிடுவோம். நம்ம கட் பண்ணுறப்பயே வந்து மேஷ் பண்ண மாதிரி ஆகிடும். ரொம்ப மேஷ் பண்ணால் நல்லா இருக்காது, சின்ன சின்ன சங்க்ஸ் வந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ரை பேனில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு அது போட்டுக்கோங்க. அதோடு வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த தக்காளி பியூரியை ஊற்றிடுவோம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். எந்த அளவுக்கு வேகணும்னா கொஞ்சம் கெட்டியாக ஒரு அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க, உங்களுக்கே பார்த்தா தெரியும். நல்லா கெட்டியாகிட்டு அப்புறம் நல்லா வெந்திருக்கும். இப்போ அதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்குவோம். முன்னாடியே சுகர் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி சுகர் வந்து ஜவ் மிட்டாய் மாதிரி ஆகிடும் அந்த ஜாம் வந்து. அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா சேருங்க. கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், பிரியாணிக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அது கீ ரைஸ்க்கு சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஃப்ரிட்ஜில் எதாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.